அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தொண்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாங்கள் பிரெட் அல்வா செஞ்சிட்ருக்கோம் நானே மகளும். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், காலையில் ஒரு 8:30க்கெலாம் கிளம்பலான்னு இருக்கோம். இப்போ காலையில் 8:30 மணிக்கு கிளம்பியாச்சு, மாட்டுத்தாவணிக்கு வந்தாச்சு. ஏன் நாங்கள் திடீர்னு தொண்டிக்கு போகணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாமே வாங்கி வச்சிட்டோம். சில பேருக்கு வந்து பஸ்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது பிடிக்காது, இது நம்ம ஃபேமிலியாக தானே ஒரு சீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா வாமிட் எடுக்கிறவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே போனோம்னா கண்டிப்பாக வாமிட் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நின்றும். நிறைய பேர் வாமிட்டுக்கு பயந்தே வந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சுத்தமாக வாந்தியே வராது. நம்ம சும்மா ஏதாச்சும் காரா புஞ்சி திராட்சை பழம் அந்த மாதிரி வாங்கி லைட்டாக ஒன்றுன்னா நம்ம வாயில் போட்டுகிட்டே போனோம்னா கண்டிப்பாக வாமிட் வராது. காளையர் கோயில் வந்தாச்சு. அங்கே வந்து ஒரு கொஞ்சம் சின்ன ப்ராப்ளத்தினால வண்டி நின்றுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மாடி வீடு, குட்டியா, அது பக்கத்தில் ஒரு அழகான ஓட்டு வீடு, அது பக்கத்தில் ஒரு தோட்டம், சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. வயல்லாம் பாருங்கள், போகிற வழியில் அவ்வளோ அழகாக இருக்குது பசுமையாக. இது வந்து நாங்கள் போகிற வழியில் வந்து சந்தை போட்டிருந்தாங்க. அதாவது அவுட்ரு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சந்தை போடுவாங்க அந்த மாதிரி. இது வந்து போகிற வழியில் ஏதோ ஒரு ஊர்னு நினைக்கிறேன், என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. வந்தாச்சு. ஒரு 3.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். சரியான வெயில். எப்பயுமே நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணோம்னா ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் இருந்தால் கூட நமக்கு வந்து 2 மணி நேரம் மாதிரி ஃபீலிங் இருக்கும். பகலில் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 2 மணி நேரம் கூட 4 மணி நேரமாக தெரியும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து எப்படா ஊர் வரும் அப்படின்னு இருந்துச்சு. எங்கே தான் நம்ம வெளியூரில் இருந்தாலும் கண்டிப்பாக தொண்டிக்கு வர்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். தொண்டியில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, அதனால நாங்கள் வந்தோம். ஏன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஊர் ஞாபகம் வந்துருச்சு, தொண்டிக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அவங்கள விடுறதுக்காக தான் நாங்கள் தொண்டிக்கு வந்தோம். இது ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி நானே மகளும் சேர்ந்து என் ஹஸ்பண்டோட கிளம்பியாச்சு. இது வந்து தொண்டி மேலப்பள்ளி வாசல். உள்ளே வந்து சூப்பராக இருக்கும், ஆனால் லேடிஸ் வந்து உள்ளே அனுமதி கிடையாது. இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகலாம். அது வந்து கொஞ்சம் பழைய வீடு, ஓட்டு வீடு தான், இன்னும் வீடு கட்டலை. தொண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டு வீடு ஃபுல்லாக இப்போ மாடி வீடு ஆயிடுச்சு. ஓட்டு வீடெல்லாம் ஒரு எண்ணிரலாம் போல் அந்தளவுக்கு தொண்டி ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்கள் மாமியார் வந்து எங்கள் நாத்தனா கூட தான் இருக்காங்க. இது வந்து எங்கள் நாத்தனாவுடைய பேர பிள்ளைங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன நாத்துனா தொண்டிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் நம்புதாலையில் இருக்காங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரக்கு. இது வந்து எங்கள் நாத்துனா பையனுடைய ஃப்ரெண்டு தான் வச்சுருக்காங்க. இது வந்து தொண்டியில் ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பித்தது. சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா டெக்கரேஷன்லாம் அழகாக இருக்குது. ஆனால் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. தொண்டியில் வீடெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும், நல்லா பெரிய பெரிய வீடாக இருக்கும். அதே டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா தொண்டியே ஒரு களை கட்டும், நிறைய கல்யாணங்கள்லாம் வரும். இன்ஷாலாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சா நான் எடுத்து உங்களுக்கு விலாகில் போடுறேன். ஒரே நாளில் 5 கல்யாணம், 6 கல்யாணம் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. டெய்லி ஒரு கல்யாணம் நடக்கும் டிசம்பர் மாதம் மட்டும், அதாவது லாஸ்ட்டு 20ஆம் தேதிக்கு மேலே டெய்லி ஒரு கல்யாணம் நடக்கும். இது வந்து நாங்கள் போகிற வழியில் எங்கள் நாத்தனா பையன் வந்து ஒரு தனியாக அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இந்த மாதிரி நிறைய பறவைகள்லாம் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. அதை தான் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே எங்கள் நாத்தனா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சுட்டி, அதுக்கு பேர் கேட்டுறாதீங்க கமெண்ட்டில் நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு. இவங்க வந்து ஆளே இல்லாத வீடு, இந்த பறவைகளை வந்து சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக வந்து இந்த குட்டியை வந்து குட்டி சுட்டியை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் நாத்தனா பையன். அது பயங்கர பசியில் இருந்திருக்கும் போல், எங்களை கண்டோடனே அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடி ஓடி வருது. இந்த லவ் பேர்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான கலராக இருக்குது, எல்லாமே அழகான கலரு. நிறைய பறவைகள் இருந்துச்சு, நாங்கள் வந்து கம்மியாக தான் வீடியோ எடுத்தேன். க்ரீனு, ப்ளூ, வயலட் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். கத்தரிப்பு கலர், இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து குட்டி பறவை, புறா மாதிரியே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கும்.
இது வந்து யூஸ் இல்லாமல் சும்மா கிடந்த வீட்டில் இந்த மாதிரி பறவைகள் எல்லாமே வச்சு வளர்த்துட்ருக்காங்க. நாத்தனா பையன் அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து வளர்த்துட்ருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டியில் வந்து மாடி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஓட்டு வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும். நடுவில் முத்தம் வச்சு சுற்றி நாலு திண்ணை அந்த மாதிரி தான் இருக்கும். இதை பாருங்கள், நல்ல கிளைகள்லாம் வச்சு அதுக்கு செட் பண்ணி சூப்பராக அழகாக ஃப்ரீயாக அது பாட்டுக்கு அது இருக்குது. அது உள்ளே வந்து பெரிய கொல்லை, அதாவது தோட்டம் மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து அதை எங்கள் ஊரில் வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கொல்லை இருக்கும். இங்கே வந்து புளிய மரம், அப்புறம் தென்னை மரம், சப்போட்டா மரம் எல்லாமே நிற்கிது. எங்கள் நாத்தனா தான் அங்கே நிற்கிறாங்க. அந்த சுட்டியை பாருங்கள், சாப்பாட்டில் வாய் வச்சது இன்னும் எடுக்கலை, அவ்வளோ பசி போல. புளியங்காய் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து தோப்புன்னு சொல்லுவாங்க, அங்கே புளிய மரம், நவாப்பழம், அப்புறம் இளந்தப்பழம், அரநெல்லிக்காய் எல்லாமே இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், லஞ்ச் பீரியடில் வந்து தெரியாமல் போய் நாங்கள் வந்து திருடி திண்டு பழக்கம்லாம் இருக்குது. உங்களில் யார் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து புளியங்காய்ன்னு சொன்னால் வாயெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்குது. அப்போல்லாம் வந்து புளியங்காய்னா வந்து அவ்வளோ ஒரு இதாக சாப்பிடுவோம். நிறைய காய்ச்சி இருந்துச்சு, சப்போட்டாவும் அதே மாதிரியே இருந்துச்சு, புளியங்காவும் பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சி இருந்துச்சு. புளியங்காலே வந்து நம்மளுக்கு பழம் காயை விட நடுத்தரமாக ஒன்று இருக்கும், சேறுக்காயின்னு சொல்லுவோம். அது வந்து நல்லா அப்படியே ஓடுலாம் எடுக்க வரும், மஞ்சள் கலரில் இருக்கும், மஞ்சள் பச்சை லைட்டாக கலந்த மாதிரி. அது வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு பாருங்க. பிள்ளைங்களுக்காக எங்கள் வீட்டுக்காரவங்க தான் அதை பறிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹைட்டில் இருக்கு அது. இன்னும் அந்த வந்து சுட்டி வந்து வாய் எடுக்கிற மாதிரி இல்லை, சாப்பாட்டுலேருந்து பயங்கர பசி போல. இப்போ நாங்கள் எங்கள் சின்ன நாத்தனா வீட்டுக்கு நம்புதாலைக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போனதே வந்து இங்கேருந்து மதுரையிலேருந்து நாங்கள் போகிறதுக்கு ஒரு 12 மணி ஆயிடுச்சு. தொண்டிக்கு போகிறதுக்கு ஈவினிங் திரும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் போனது. ஆனால் ஒரு நைட் அங்கே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு எங்கள் நாத்தனா மகா வீட்டில் அடுத்த நாள் நைட்டு தான் கிளம்பணும். அடுத்த அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன் நாங்கள் தங்கணும் அப்படிங்கிற வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நம்ம தலை தொண்டிலேருந்து பக்கம்தான். அது வந்து இன்னும் டெவலப் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. தொண்டி தான் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் நாத்தனா வீட்டுக்கு வந்தாச்சு. பறிச்சுட்டு வந்த புளியங்காலாம் வச்சு எங்கள் நாத்தனா பேர பிள்ளைங்க அதை ஃபுல்லாக வச்சு அடுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. திடீர்னு தான் நாங்கள் வந்தோம், அதனால் வந்து அதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க, அதனால் வீடெல்லாம் வந்து கொஞ்சம் கசகசன் இருக்குது. நாங்களுமே சொல்லாமல் திடீர்னு தான் கிளம்புனது. எங்கள் மாமியாவுக்கு ஊர் ஞாபகம் வந்தனால திடீர்னு தான் கிளம்புனோம், யாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லலை. அப்புறம் ஸ்நாக்ஸு, மிச்சரு, அப்புறம் வந்து வடை, டீ எல்லாமே வச்சாங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷீல்டு எல்லாமே நாத்தனா பசங்க வாங்கினது.
இதுக்கப்புறம் ஒரு நாள் தங்கினோம். எங்கள் ஹஸ்பண்டை விட்டு ரிலேஷனுக்கு மட்டும் தான் நான் போனேன். எங்கள் அம்மா விட்டு தாய் பிள்ளைங்க பக்கம் நான் போகவே இல்லை. அங்கே போனோம்னா இன்னும் 4 நாள் ஆகும். அதனால் எங்கள் மச்சான் வீடு, அப்புறம் எங்கள் நார்த்தனா மகா வீடு, இந்த மாதிரி தான் போனோம். அந்த வீடியோ நான் வந்து இன்ஷாலா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் தோண்டிக்கு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.